நடிப்பாலும் கடின உழைப்பாலும் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக தற்போது வளம் வருகிறார். மாறுபட்ட கதை அம்சம் உள்ள படங்களில் நடிக்கக்கூடியவர். சென்ற வருடம் டிக் 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 மற்றும் அடங்கமறு ஆகிய இரண்டு படங்களில் நடித்து முடித்தார். இதில் டிக் 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 திரைப்படம் ரசிகர்களின் பேராதரவை பெற்றது. தற்போது ஜெயம் ரவி ஒரு புதிய படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். படத்தின் கதை முற்றிலும் மாறுபட்டது. இவர் இதுவரை நடிக்காத கதையம்சம் உள்ள படமாகும். படத்தின் பெயர் கோமாளி. இந்த திரைப்படத்தில் ஜெயம் ரவி 9 வேடங்களில் நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கதாநாயகியாக காஜல் அகர்வால் நடிக்கிறார். சம்யுக்தா ஹெக்டே மற்றொரு கதாநாயகி ஆவார். ஜெயம் ரவி மற்றும் காஜல் அகர்வால் இணையும் முதல் படமும் இதுவாகும். இவர்களுடன் கே எஸ் ரவிக்குமார், யோகி பாபு, கவிதா, சம்பத்ராஜ், நிதின் சத்யா, ரவி பிரகாஷ், பசுபதி மற்றும் பலர் நடிக்கின்றனர். இந்த படம் ஜெயம் ரவி நடிக்கும் 24வது படமாகும். 9 வகையான கதாபாத்திரத்தில் ராஜா, ஆதிவாசி, பிரிட்டிஷ் காலத்து அடிமை, 1990களில் வாழ்ந்த இளைஞர் போன்ற கதாபாத்திரங்கள் அடங்கும். இந்த 4 வேடங்கள் தவிர மற்ற வேடங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த கோமாளி திரைப்படத்தை பிரதீப் ரங்கநாதன் என்பவர் கதை எழுதி இயக்குகிறார். வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் ஐசரி கணேஷ் இந்த படத்தை தயாரிக்கிறார். ஹிப்ஹாப் தமிழா ஆதி இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். பாடல்களை மதன் கார்கி, அருண் ராஜா காமராஜ் மற்றும் யுகபாரதி ஆகியோர் எழுதுகிறார்கள். ரிச்சர்ட் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்கிறார். எடிட்டிங் பிரவீன். இந்த படத்தின் கதை தொழில்நுட்ப துறையில் வளர்ச்சி அடைந்துள்ள இன்றைய உலகையும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் சித்தரிக்கும் படமாகும். மேலும் பள்ளிக்கூடத்தை மையமாக வைத்து எடுக்கப்படும் ஒரு காமெடி படமாகும். இதற்காக நடிகர் ஜெயம் ரவி தனது உடல் எடையில் இருந்து 20 கிலோ குறைத்துள்ளார் என்பது கூடுதல் தகவல். படத்தின் பெரும்பகுதி சென்னை மற்றும் சென்னையை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஏற்கனவே படமாக்கப்பட்டுவிட்டன. மீதமுள்ள படப்பிடிப்புகள் நடந்து வருகிறது. இதனால் இந்த கோமாளி திரைப்படம் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.